வெல்கம் டு தி லெஜண்ட் குக். நம்ம சேனல்ல இப்ப நம்ம பிரியாணி செய்யற மாதிரி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம எண்ணெய் காம்பு பட்டை சேர்த்துட்டு வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்ப நம்ம பச்சை மிளகாய் துண்டு துண்டா வெட்டி சேர்த்துக்கலாம். துண்டு துண்டா தக்காளியும் சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்ப நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேர் சேர்த்துக்கலாம். அதுவும் நிறைய சேர்த்துக்கலாம். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கிளறி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் இப்ப நம்ம குக்கர்ல பண்ணி வச்ச கறி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அந்த கறிய இதுல சேர்த்துக்கலாம். கறியோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா அது கிரே கண்டிசிக்கு நல்லா கிரேவியா வரட்டும். இப்ப நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கலாம். மூணு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அப்போதான் நல்லா ட்ரை ஆகும். இப்போ அதில் தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் கொதி வந்தோன்னா அரிசி எடுத்து போடலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டு அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வைக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ நம்ம தோசை கட்டியை கீழே வச்சுட்டு பிரியாணி சட்டியத்து வேலை வைக்கலாம். நல்லா தம்ல விட்டதுக்கப்புறம் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். வெல்கம் தி லெஜண்ட் குக். ஒரு வழியாக பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.